ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மிக்ஸ்டு பல்சஸ் வடை ரெசிபி. சின்ன பசங்கள்லாம் இந்த காராமணி இந்த பருப்பு வகைகளெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக காராமணி எடுத்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை, அப்புறம் தேவையான அளவுக்கு வைட் சென்னா, அப்புறம் கொஞ்சமாக பச்சை பயிறு. ஸோ இதை நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு வடை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு எப்படி தேவையோ வடைக்கு அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு அரை பெரிய வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வடை மாவில் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் இது பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ். அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வடை மாவு ரெடி ஆயாச்சு. அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம வடையெல்லாம் போட்டுக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான டிஷ்ஷு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மொறுமொறுன்னு வரும். நம்ம பருப்பு வர சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் மேலே ஃப்ரை ஆகிடும், உள்ளே வேகாது. ஸோ இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை எடுத்து இப்போ நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்கு. இது கூட நல்லா டீயும் காஃபியும் ஏதாச்சும் போட்டுட்டு அது கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சுட சுட டீ போட்டிருக்கேன். டீ என்னோடய ஃபேவரெட். ஸோ அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.